ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான நேச்சுரல் டிஷ் வாஷ் லிக்விட் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் சிம்பிளாக செய்ய போகிறேங்க. வாங்க, செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 200 கிராம் பூந்தி கொட்டை வாங்கியிருக்கேங்க. இதை வந்து சோப் நெட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சீயக்காயிலெல்லாம் போட்டு அரைப்போம், நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும் நம்ம ஹேர்லாம் கூட. இப்போ நம்ம பாத்திரம் விளக்குற லிக்யூட் செய்ய போகிறோங்க. அது 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஊறிடுச்சு. கூடவே ஒரு 6 எலுமிச்சம் பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. நம்ம கூட எக்ஸஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து 1 லிட்டர் அளவுக்கு செய்ய போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேங்க. வினிகர் 200 ml. இந்த 4 பொருட்கள் இருந்தால் போதுங்க. அழகாக நம்ம 1 லிட்டர் அளவுக்கு ஹோம்மேட் லிக்விட் டிஷ் வாஷை செய்துடலாங்க. ரொம்ப இயற்கையான முறையில் கெமிக்கல் ஃப்ரீயாக செய்ய போகிறோங்க. நமக்கு கையிலெல்லாம் இந்த டிஷ் வாஷ்லாம் போட்டு விளக்குறப்ப சில பேருக்கு இந்த விரல் இடுக்கலெல்லாம் கொஞ்சம் புண்ணு மாதிரி ஆகிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செய்து பாருங்கள். நீங்களும் கொஞ்சமாக வாங்கி கூட நீங்கள் செய்து பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பெரிய ஃபேமிலின்னா இந்த 1 லிட்டர் வந்து 1 வீக்குக்கு வரும். நம்ம வினிகர் சேர்த்துருக்கிறதால எந்த ஸ்மெல்லும் இல்லை, நல்லாவே க்ளீனாகவும் இருக்குது. பாத்திரம் புதுசு போல் பல பலன்னு இருக்குங்க. பாருங்கள், இந்த 1/2 லிட்டர் தண்ணியில் பூந்தி கொட்டையும் லெமனும் நல்லா ஊற்றி வெந்துருச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் நம்ம நீக்கிடலாம். அந்த பூந்தி கொட்டையில் இருக்க விதை நல்லா ஹார்டாக இருக்குது. நம்ம அழகாக கோலி குண்டு மாதிரியும் இருக்குங்க. அதையும் நான் கலெக்ட் பண்ணி பல்லாங்குழிக்காக விளையாடலான்னு எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதை நல்லா கையால் கொஞ்சம் ஆறின உடனே நல்லா மேஷ் பண்ணிங்கனாலே நல்லா நுர ஜாலியாக வருது. விளக்குறப்பையும் நமக்கு கண்டிப்பாக க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோம், சால்ட்டு சேர்த்துருக்கோம், வினிகர் சேர்த்துருக்கோம், எல்லாமே. நம்ம இதை ஊற்றி வைக்கிறது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா விளக்குறப்ப கொஞ்சமாக தேங்காய் நார் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. ஸ்க்ரப்பர் வந்து நம்ம தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு போடாமல் யூஸ் பண்ணுறதும் தப்பு. அதனால் கொஞ்சம் நம்ம நல்ல பாத்திரம்லாம் தேய்க்கிறோம்னா கொஞ்சம் தேங்காய் நாரை சாஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. நான் அந்த விதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த லெமனோட சேர்த்து நல்லா பிசையிறப்ப நல்லா சூப்பராக நுர வருது பாருங்கள். நல்லா இந்த நுரையை திருப்பி வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம ஹீட் பண்ணணுங்க. கொதிக்க வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். வினிகர் வந்து 200 ml சேர்த்துக்க போகிறோம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு எவ்வளோ நுர வந்திருக்கு பாருங்கள். இந்த கலவையை நம்ம திருப்பி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணுங்க. கூட இந்த வெந்த தண்ணி 1 கப் எடுத்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா அரைச்சி ஒரு 2 டைம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போயும் நல்லாவே நுர வந்தது. இதை வடிகட்டி நல்லா இந்த திப்பியெல்லாம் நம்ம பித்தளை பாத்திரம்லாம் விளக்க வச்சுக்கலாங்க. ஸ்டோர் பண்ணி இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பால் மாதிரி நுர வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு 1 லிட்டர் அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, வாசனையாகவும் இருக்குது. கொஞ்சம் மெனக்கெட்டு செய்துட்டிங்கன்னா ஒரு 1 or 2 weeks பெரிய ஃபேமிலிலாம் இருந்தால் நிறைய நமக்கு கெமிக்கல் போட்டு போட்டு விளக்கி கை கால் எல்லாமே புண்ணாயிடும். அப்படி இருக்கிறவங்க இதை சூப்பராக செய்து உபயோகப்படுத்துங்க. கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் மெனக்கெட்டு செஞ்சிங்கன்னா போதும். கடையில் போய் நம்ம வாங்க வேணாம், ஒரு கேனில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விளக்கிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நுர வருது பாருங்கள். வெறும் லெமனும் பூந்தி கொட்டையும் மட்டும்தாங்க இது. இதை வடிகட்டி நம்ம திருப்பி கொதிக்க வச்சு அது கூட தாங்க வினிகரும் சால்ட்டும் சேர்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடு தாங்க இது. கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ஃப்ரீ டைமில் செய்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க. இயற்கையான முறையில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நுர வடிகட்டவே முடியல, அதை விட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணவும் முடியல, அந்தளவுக்கு நுர வருதுங்க இந்த பூந்தி கொட்டை. நம்ம கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துருக்கிறதால நல்ல ஃப்ளேவர் கிடைக்குதுங்க. நல்ல பாத்திரமும் நான் விளக்கி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி புது பாத்திரம் மாதிரியே ஆயிடுச்சு. யூஸ்வலாக நம்ம எல்லாம் போட்டு தேய்ச்சாலும் இந்த பளபளப்பு கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இந்த செய்த பாத்திரத்தை நான் கழுவி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சால்ட்டும் வினிகரும் சேர்க்குறோம். சேர்த்து பொங்கி ஊற்றிடாமல் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கலக்கிட்டு
ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை நல்லா நுரைச்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டி, திரும்பவும் வடிகட்டி கொஞ்சம் ஆறின உடனே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் தாங்க சேவ் பண்ணணும். ஏன்னா இந்த வினிகர், லெமன், உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லலாம் ஊற்றி வைக்க வேண்டாம். நம்ம சேவ் பண்ணுறது பிளாஸ்டிக் ஆர் பாட்டில், கண்ணாடி பாட்டிலில் தாங்க எடுத்து வைக்கணும். பாருங்கள் முடிஞ்சு போச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியதாங்க. இவ்வளோ நாள் இவ்வளோ சிம்பிள் டெக்னிக் தெரியாத போயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம நிறைய கெமிக்கல் வாங்கி வாங்கி, ஒரு பாட்டில் வாங்கினாலும் 2-3 days கூட வராது பெரிய ஃபேமிலினா. இது போல் நம்ம நிறைய 1 கிலோ கூட சேர்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் லெமனையும் வினிகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு நல்லா 4 பொடி போட்டுக்கோங்க. 1 கிலோ பூந்தி கொட்டை வாங்கினீங்கன்னா 10 lemon கிட்ட எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. வினிகர் உங்களுக்கு 1/2 liter சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேமிலினாலும் இது போல் 1-5 liter கேனில் சேர்த்து வச்சுக்கிட்டால் நல்ல கவலையே இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பாத்திரத்தெல்லாம் ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கலாங்க. கை காலெல்லாம் கூட நல்லா உங்களுக்கு புண்ணெல்லாம் வராமல், கண்டிப்பாக அந்த கை கால் அலர்ஜி உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. இந்த லிக்யூடு தேய்ச்சி பார்த்தேன், எந்த விதமான இச்சிங்கும் இல்லை. கொஞ்சமாக அழகாக தொட்டு ஒரு தேங்காய் பஞ்சால் தேய்ச்சிங்க பாருங்கள். இந்த செய்த பாத்திரத்தெல்லாம் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நேரம் பாட்டிலில் ஃபில் பண்ணவே முடியல, பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருந்தது. எடுத்து 1 liter அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. அந்த பாத்திரத்தை லிக்யூடே இல்லாமல் தேய்க்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நுர வருது. நல்லா புது பாத்திரம் மாதிரியும் ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் நார் வச்சு தாங்க தேய்க்கிறேன் பாருங்கள். இதே போல் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பூந்தி கொட்டையை வாங்கி ஊற வச்சுட்டு கூடவே லெமனை கட் பண்ணி இது கூட வினிகர், சால்ட்டு, கல்லுப்பு ஏதாவது சேர்த்து நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் லிக்யூடை நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.